ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். லியோ படத்தில் த்ரிஷாவுடன் உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்ததால் விஜய் வீட்டில் பிரச்சனையா? விஜய் அரசியல் பிரவேசம் இப்போது இல்லை. காரணம் என்ன? ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஏன் வரவில்லை என்று சொன்னால், அவர் சொன்ன காரணம் முதுமையாகிவிட்டது என்று. ஆனால் அது காரணம் அல்ல. ரஜினிகாந்த் தன்னுடைய தொழிலை நேசிப்பவர். அவர் இராணுவ வீரன். விழாவிலேயே சொன்னார், நான் எந்த அரசியல் கட்சியையும் சேரவும் மாட்டேன், நானும் புது கட்சி தொடங்கவும் மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு நடிகன், தயாரிப்பாளரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிறேன். என்னுடைய வேலை வாங்கிய சம்பளத்துக்கு நியாயமாக வேலை செய்வது, அது மட்டுமல்ல ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது. காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவனை நான் சந்தோஷப்படுத்தணும், அதுதான் என்னுடைய வேலை. நான் அதில் போய் அரசியலை பேசிக்கிட்டு என்னுடைய சொந்த வாழ்க்கையை பேசிக்கிட்டுலாம் சரிப்பட்டு வராது. எனவே நான் ஒரு புது அரசியல் கட்சி ஆரம்பித்தால் என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான் என் படத்தை பார்ப்பாங்க. இல்லை இன்னொரு கட்சியில் சேர்ந்தேன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் படத்தை பார்ப்பாங்க. ஆனால் நான் இந்த அரசியல் கட்சியில் சேராமல் புது கட்சி தொடங்காமல் இருந்தேன்னா எல்லாரும் என் படத்தை பார்ப்பாங்க. எது நல்லது? தயாரிப்பாளர் எதை விரும்புவார்? அவருக்கு வசூல் வரணும்னு தான் விரும்புவார். அதனால தான் நான் எந்த கட்சியிலையும் சேரல, புது கட்சியும் தொடங்க மாட்டேன் என்று அன்றே அறிவித்தார் ரஜினி. இதை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் அவர் அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லி அவர் இப்போ நிலை போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தெளிவான முடிவை அப்போதே எடுத்து விட்டார். அதுமாதிரி கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணார்னா, அரசியல் நெடிகள் அதிகம் பசனம் பேசினார், படங்கள் நன்றாக ஓடின்னு. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஜெர்க்காச்சு. அவருடைய படங்கள் அதிகமான வசூலை பெறவில்லை. இனிமேல் நாம் அரசியலுக்கு போயிடலாம்னு சொல்லி அவர் அரசியலுக்கு வந்தார். எதிர்கட்சி தலைவர் ஆனார். எதிர்கட்சி தலைவருடைய அவருடைய அந்த வீரியம் நின்று விட்டது. அப்புறம் சிவாஜி கணேசன் அவருக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்தார். ஒரு இடத்தில் கூட அவர் வெற்றி பெற முடியவில்லை. அவரும் அப்படியே பின்தங்கி விட்டார். நடிகர்களை பொறுத்தவரை புரட்சியில் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த சூழ்நிலையில் டிவி கிடையாதுயா, யூடியூப் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து பத்திரிகைகளையும் டிவியையும் தான் நம்பியிருந்தார்கள். அப்போ மக்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. இப்போ அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டுறாங்க. அப்போடி பார்த்தால் கூட எம்ஜிஆருடைய கடைசி படம் மறைவிட்ட சுந்தரபாண்டியன் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை. தொடர்ந்து எம்ஜிஆரால் ரஜினி, கமல் ஆகியோருடைய படங்களுக்கு எம்ஜிஆர் படங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்பதை அறிந்ததால் தான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார். அது மட்டுமல்ல, அவர் அரசியலுக்கு வந்த நேரம் சரியான நேரம். சரியான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் முதல்வர் ஆனார். இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்குமா என்பது நிச்சயமாக இல்லை, இல்லை, இல்லை என்பதுதான். இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய், இப்போது ரஜினிக்கு அடுத்தபடி வசூலை பெற்றுக்கொண்டிருக்கிற படங்களை நடிப்பவர், அது மட்டுமல்ல அதிகமான ரசிகர் மன்றங்களை வைத்திருப்பவரும் ரஜினி தான். இந்த கட்டு இப்போது அதிகமான ரசிகர் மன்றங்களை வைத்திருப்பவரும் விஜய் தான். அது இல்லாமல் தன்னுடைய நற்பணி மன்றத்தில் அடிக்கடி மாவட்டந்தோறும் நற்பணி உதவிகள் நிறைய செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி என்றெல்லாம் அணிகள் பிரித்து அதற்கு நிர்வாகிகளை அமைத்து விட்டார். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னோட்டமாக விஜய் நற்பணம் என்ற நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு உள்ளாட்சி தேர்தலிலும் சில நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். எனவே வெள்ளோட்டத்தை பார்த்து விட்டார் விஜய். இப்போது அரசியலில் அவர் ஈடுபடப் போகிறார் என்பது உறுதியாகிவிட்டாலும் எப்போது அரசியலில் ஈடுபடுவார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எப்போவுமே ஒரு முழுமையான வெற்றியை பார்த்துவிட்டு சினிமாவில் அதுக்கப்புறம் அரசியலில் போனால் பேர் நல்லாயிருக்கும். இல்லை சினிமாவே ஓடலையா அந்த ஆளுக்கு, அரசியலில் எப்படியா அப்படின்னு கேள்வி வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போதைய சூழலில் லியோ படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை, எதிர்பார்த்த வசூலை பெற முடியாது. எனவே அவர் ரிலீஸுக்கு முன்பாகவே லண்டன் பறந்து விட்டார். லண்டனுக்கு அவருடைய மனைவி சந்திக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வீட்டிலையும் பிரச்சனை என்று தெரிகிறது. எப்படின்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் விஜய் லியோ படத்தில் நடிகை த்ரிஷாவின் உதட்டோடு உதடு கவ்வி முத்தக்காட்சியில் நடித்திருக்கிறார். இந்த முத்தக்காட்சி படமாகும் போதே நடிகை சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் முத்தக்காட்சியில் நடிக்காமல் பெண் ரசிகர்களை பெற்றிருந்த நீங்கள் இப்போது முத்தக்காட்சியில் நடித்து உங்களுடைய கௌரவத்தை குறைத்ததற்கு காரணம் என்று சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை வந்துதான் சங்கீதா வெளிநாடு போய்விட்டார் என்று பேசப்படுகிறது. இப்போது லண்டனில் தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கிறார் விஜய் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அவர் தன்னுடைய சங்கீதாவை முதலில் சமாதானப்படுத்த வேண்டும். சமாதானப்படுத்தி விடுவார், சமாதானம் ஆகிவிடுவார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்போ குடும்பத்திலையும் குழப்பம் இருக்கிறது. சினிமாவிலும் வசூலில் சாதனை புரியவில்லை, தேக்க நிலை ஆகிவிட்டது. எனவே இந்த சூழலில் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு இது சரியான நேரம் அல்ல. இப்போ அரசியலுக்கு வந்து இப்போ ஏன்னா லியோ படம் தோற்றுவிட்டது என்றதன் காரணமாக அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் சந்தோஷத்தில் மதுக்கின்றன. ஆ சுழ்னியா, மாட்டிக்கிட்டியா, படம் ஓடலையா, இப்போ எப்படி அரசியலுக்கு வருவேன், இப்போ எப்படி அரசியலுக்கு வருவேன்னு கெக்கலை பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி ஒரு சாதனை வசூல் படத்தை நடித்த பிறகுதான் விஜய் அரசியலுக்கு வருவது சாத்தியம் என்று விஜய் நற்படிமன்ற நிர்வாகிகளை தெரிவிக்கிறார்கள். ஏன்னா வெற்றி பெற்ற குதிரை சினிமா என்று முடிவெடுத்த பிறகு அரசியலில் ஈடுபட வேண்டும். எங்கள் தலைவர் நல்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அரசியலில் வந்துட்டாரியா? அதனால் அரசியலிலும் அவருக்கு தான் முதலிடம், சினிமாவில் அவருக்கு முதலிடம் என்று ரசிகர்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். இப்போ அந்த சூழ்நிலை இல்லையே. எனவே விஜயனுடைய மனசும் மனசாட்சியும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. முதல்ல குடும்பத்தை சரி செய்வோம், மனைவியுடன் சமாதானமாகவும், மனைவியை சென்னைக்கு அழைத்து வந்து ஒரே பங்களாவில் வாழ்வோம் முதல் விஷயம். அடுத்து அட்டகாசமான ஒரு சினிமாவில் நடித்து அது சாதனை வசூல் புரிய வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களையும் முடித்த பிறகுதான் தளபதி விஜய் அரசியல் குதிப்பதற்கு நேரம் கணிப்பார் என்று விஜயுடைய நெருங்கிய வட்டாரம் தெரிவிக்கிறது.